பிக்பாஸ் சீசன் மூணு போட்டியாளரான லோசேலியாவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டில் திருமணம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிக்பாஸ் சீசன் மூணில் இலங்கை தமிழ் பேசும் ரசிகர்களை கவர்ந்த லோஸ்லியா ஆரம்பத்தில் தன் குறும்பு நடவடிக்கைகளால் சிறப்பாக ஆட்டத்தை விளையாடினாலும் கவனுடன் ஏற்பட்ட காதல் சில சிக்கல்களை சந்தித்தார் இருப்பினும் இவர்களது காதல் திருமணத்தில் தான் முடியும் என எதிர்பார்த்த நிலையில் பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியே வந்த பிறகு இவர்களின் உறவுகள் நீடிக்கவில்லை என்று கூறப்படுகின்றது அதன் பிறகு திரைப்படங்கள் விளம்பர படங்களில் லோசலியா பிசியாக உள்ளார் இந்த நிலையில் கனடாவில் உள்ள தனது நண்பரின் மகனை லோசலியாவின் பெற்றோர் திருமணத்திற்கு பேசி வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது வைரஸ் ஊரடங்கு காரணமாக இந்த திருமணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடக்கவுள்ளதாகவும் அறிய கிடைத்துள்ளது இலங்கையில் செல்லப்பிராணி நாய் ஒன்று உயிரிழந்த நிலையில் அதன் இறுதி சடங்கு தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளது மக்களின் வாழ்க்கையில் செல்ல பிராணிகள் என்பது ஓர் உறவு போலவே பலரும் வளர்த்து வருகின்றனர் அத்துடன் பலரும் தங்களின் ஓர் குடும்ப உறுப்பினராகவே அதனை பார்க்கின்றனர் அதே போலவே செல்லப் பிராணிகள் உயிரிழந்துவிட்டதாக ஒரு குடும்ப உறுப்பினருக்கு என்ன மரியாதை செய்ய நல்லடக்கம் செய்கிறார்களோ அதே போல் செல்ல பிராணிகளை அடக்கம் செய்கின்றனர் இது குறித்து புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பலரின் நிகழ்ச்சி ஆகியுள்ளது தெலுங்கு மலையாளம் கன்னட படங்களில் ரவுண்ட் அடித்து வந்த பஞ்சாபி அழகியான பூனா பஜாவை சேவல் படம் மூலம் தமிழுக்கு இறக்குமதி செய்தார் இயக்குனர் கரி அதன் பின்னர் தெனாவட்டு அரண்மனை டூ கச்சேரி ஆரம்பம் முத்தின் கத்தரிக்காய் கடைசியாக குப்பத்து ராஜா படத்தில் கரெக்டர் வரை இறங்கி பார்த்துவிட்டார் ஆனால் சொல்லிக்கொள்ளும் படியாக எதுவும் பட வாய்ப்புகள் அமையவில்லை இன்ஸ்டாகிராமில் படு ஆக்டிவாக இருக்கும் லூனா மோஜிவால் தனது படம் ஹாட் போட்டோவை பதிவிட்டு ரசிகர்களை சூடாக்கி வருகிறார் தமிழ் சினிமாவில் பாவாடை தாவணி புடவை என குடும்ப குத்து